வணக்கம், வெல்கம் டு சதிரா சேனல். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ருசியான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். நவர மீன் குழம்பு. அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் மண் சட்டி வச்சிருக்கேன். சட்டி காஞ்சதும் இதில் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ரெண்டு வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பொடியாக நறுக்கின மூணு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 75 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ தண்ணி தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது மிளகாவும் தனியாவும் ஈக்குவலாக அரைச்ச பொடி. நீங்கள் ஒருவேளை வீட்டில் மிளகாத்தூள் தனியாகவும் தனியாத்தூள் தனியாகவும் அரைக்கிறதா இருந்தால் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மீன் மசாலா 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது ராஜம்ஸ் மசாலா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எல்லா மசாலா பொடியுமே உங்கள்கிட்ட கிடைக்கும். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு இப்போ திறந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் மூடி போட்டு மூட வேண்டாம். மூடி வச்சுட்டே இருந்தோம்னா தண்ணி விட்டுட்டே இருக்கும், சீக்கிரமாக குழம்பு சுண்டாது. குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்க மீன் குழம்புல சேர்த்துக்கலாம். நான் நவர மீன் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது தலைப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மீன் வறுக்கிறதுக்காக எடுத்துட்டேன். தலைப்பகுதியில் இருக்க மீன் குழம்புல சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஒவ்வொன்றா இது மாதிரி சேர்த்துக்கலாம் குழம்புல. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிதுன்னா அது உடனே வாங்கி சமைச்சு சாப்பிட்ருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாளில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. எப்பவுமே மீன் வறுத்து சாப்பிட்றத விட குழம்பு மீன் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மீன் குழம்புக்கு எப்பவுமே இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் எடுக்க ஈஸியாக இருக்கும். மீனும் ஒவ்வொன்றா உடையாமல் வரும். குழம்புல மீன் சேர்த்ததும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் மீன் வெந்தால் நல்லா இருக்காது, குழஞ்சி போயிடும். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மீன் குழம்பு மட்டும் இல்லை, மற்ற சமையலும் இதில் சமைச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.